நாட்டுக்கிற குடும்பத்துல இருந்து என்னால இங்க வர முடியும் அப்படின்னா இன்னைக்கு நாலு கிட்ட கொண்டு வந்து செக்மெண்ட் ஆயிருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பு தான் உங்க காப்பாற்ற போற பேராயிருக்கும். தயவு செஞ்சு இங்க எல்லாரோட குழந்தைங்களும் படிப்பு தாங்க உங்களுக்கு இருக்கிற பேராயுதம். உங்க குழந்தைகளை நல்லா படிக்க வைங்கன்னு கிராம மக்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பத்மபிரியா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேரும் பண்ணியிருக்காங்க. பத்மபிரியாவை சோஷியல் மீடியாவில் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ஜிஓவும் வந்து ரன் பண்ணுறாங்க, நிறைய நல்ல விஷயங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ அங்கே வந்து பசங்களுடைய கல்வி பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. கல்வி தாங்க என்றைக்குமே பேராயுதம். நான் வந்து எங்களுடைய குடும்பத்துலேருந்து ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதனால் இந்த விஷயத்தை எப்போவுமே நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு சின்ன வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வெறும் அந்த பொருட்கள் மட்டும் தேவையில்லைங்க, நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு மாரல் சப்போர்ட்டும் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பேன். ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கேன், பொலிட்டீஷியன், ஆண்டர்பிரனர் அண்ட் ஒரு என்ஜிஓவோட ஃபவுண்டராக இருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து இந்த ஜேர்னியில் எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்பு மட்டும்தான். அது வெறும் ஒரு டிகிரிலாம் இல்லைங்க, என்னுடைய ஸ்ட்ரென்த்து, என்னுடைய குரல், இந்த உலகத்துக்கு வந்து எனக்கான ஒரு சாவி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் நம்மளால் எதை வேணாலும் வந்து சாதிக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும், தடை கற்கள் இருந்தாலும் அதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து கைண்ட்னஸாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக கல்வி ஒருத்தருடைய லைஃப்பை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னா அதுக்கு கல்வி தான் முக்கியமான காரணம். ஸோ உங்கள் பசங்களையும் வந்து படிக்க வைங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து நிவாரணப் பொருட்களும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிஹைண்ட் வுட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.